ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் டவுட் கேட்டிருக்கீங்க இல்லைங்களா கமெண்ட்டில், ஸோ அதுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லா டவுட்டுமே நான் எடுத்து வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஒவ்வொரு டவுட்டுக்கு நான் உங்களுக்கு தெரியல, நான் ரொம்ப ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுத்துச்சு அப்படின்னா தனித்தனி கமெண்ட்டுக்கு வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இது எல்லாத்துக்குமே, எல்லா டெய்லருக்குமே வந்துட்டு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, என்ன கமெண்ட்டுக்கு நம்ம என்ன வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளார் போகலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன கமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இவங்க வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு ஒரே கமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு ஷோல்டர் ஃபால் ப்ராப்ளம் ஆகுது, வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு சிஸ்டரும் வந்துட்டு ஷோல்டர் வலியுது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்னென்ன ரீசனுக்காக இந்த ஷோல்டர் வந்து ஃபால் ஆகுது, அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால ப்ளவுஸை வந்துட்டு இப்படி திருப்பி போட்டிருக்கேன். இது வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் போது இது வந்து ஸ்டிச் பண்ணி காட்டணும்னு எந்த கட்டாயம் இல்லை, அது காட்டவும் முடியாது அப்படி. ஸோ அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அதை வந்து நோட் பண்ணி வைங்க, ஏதாவது ஒரு நோட்டில் வந்துட்டு நோட் பண்ணி வைங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்துட்டு வீடியோ போய் செக் பண்ண முடியாது. நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்பாவது டவுட் வரப்போ அதை நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ ஷோல்டர் வந்துட்டு ஃபால் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் கழுத்தகலம் அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சுருக்கணும். கழுத்தகலம் கரெக்டாக வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் வந்துட்டு கீழே இறங்கி இறங்கி தான் போகும். இதுதான் ஃபஸ்ட்டு மெயின் ரீசனே வந்து ஷோல்டர் வந்து லூஸ் ஆகிறதுக்கு. இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ கழுத்து அகலம் வந்துட்டு அவங்க பாடிக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இப்போது அளவு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை வச்சு தான் வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை தான். ஆனால் அளவு ப்ளவுஸில் இருந்துட்டு இந்த கழுத்தை வந்துட்டு நீங்கள் வைக்கிறப்போ கண்டிப்பாக நிறைய தடவை வந்துட்டு அது வந்துட்டு மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் ப்ளவுஸை வந்து பாடியில் போட்டு கழட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில பாடிக்கெல்லாம் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் ஆயிரும், சில பாடிக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகாது. அது வந்து அவங்க பாடியோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ரெச்சான ப்ளவுஸை திரும்ப வந்துட்டு நீங்கள் அளவு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அகலமாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பாடிக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது நல்லா தரவை தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுலேயும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும், அது வந்து சின்ன மிஸ்டேக்ஸ் தான், அது வந்து கண்டிப்பாக ஈஸியாக சரி பண்ணிட முடியும், இல்லைனாலும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி கழுத்து அகலமாக போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு உங்களால் சரி பண்ணுறது கஷ்டம். ஏன்னா கழுத்து அகலமாக போன கழுத்து நீங்கள் என்ன பண்ண முடியும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் கழுத்து அகலம் நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, ஓகேங்க்கா, எனக்கு வந்து தெரியல நான் எப்படி வந்துட்டு இந்த பாடிக்கு இவ்வளோ கழுத்து அகலம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி டவுட் இல்லை, இன்னும் நிறைய டவுட், என்ன மாதிரியான டவுட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நான் வீடியோவில் சொல்லுவேன், அது பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லாத்தையும் என்னால் வீடியோவில் டைம் பத்தாது அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு. இன்னொன்று, அது என்ன உங்களுக்கு தேவை, என்ன உங்களுக்கு தேவை இல்லைங்கிறது எனக்கு தெரியாது, அதனால் வந்துட்டு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதே கிளாஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கும் அதில். ஸோ அதனால் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்துட்டு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ ஆன்லைனில் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ண அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு கழுத்து நீங்கள் கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா. சரி, கழுத்தும் நான் கரெக்டாக வச்சுட்டேங்க்கா, ஆனாலும் எனக்கு வந்து ஷோல்டர் இறங்குது அப்படின்னா அடுத்த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, பாடி வந்துட்டு உங்களுக்கு லூஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், பாடி ஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கழுத்து வந்துட்டு இறங்கவே இறங்காது. நீங்கள் என்னதான் கழுத்து பர்ஃபெக்டான அளவில் வச்சிங்க அப்படின்னாலும் பாடி லூஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கழுத்து இறங்க தான் செய்யும். இப்போ பாடி லூஸ் அப்படிங்கிறது இந்த பேக் சைடு லூஸு ப்ளஸ் ஃப்ரண்ட் சைட்லேயுமே லூஸ், மொத்தத்துக்கும் வந்துட்டு பாடி லூஸ் இருக்கும். பாடி லூஸ் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா, நான் இப்படி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இப்படி தான் வந்து ப்ளவுஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கொக்கி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டு மூணு கொக்கி, இந்த பட்டி வரைக்கும் இருக்கிற இதுதான் நம்மளோட பாடிங்க. ஸோ இந்த பாடியில் வந்துட்டு லூஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கழுத்து வந்துட்டு இறங்க தான் செய்யும், அதையும் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இதோ அடுத்த ரீசன், கழுத்து வந்து லூஸாக கழுண்டு போகிறதுக்கு ரெண்டாவது ரீசன் வந்துட்டு பாடி கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, எனக்கு வந்துட்டு பாடி லூஸாக தாங்க்கா இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா,
நீங்கள் எங்கே சரி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா பாடி லூஸ் இருக்குதுன்னு நான் முன்னாடி லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, இப்படி வந்து டக் பிடிக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டக் பிடிச்சிடக்கூடாது. அப்படி பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு பாடியை எப்படி டக் பிடிக்கணும் அப்படின்னா, பாடிங்கிறது நமக்கு பட்டிக்கு மேலே இருக்கிற பார்ட் வரைக்கும் தான் பாடி, அதுக்கு கீழே வரது எல்லாமே இடுப்புக்கு போயிடும். ஸோ நீங்கள் வந்து டோட்டலாக பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இடுப்பு ரொம்ப ஃபிட் ஆகிடும், போடவே முடியாது. அப்போ எங்கே லூஸ் இருக்கோ அங்கே மட்டும்தான் நம்ம டக் பிடிக்கணும் இல்லையா. அப்போ பாடி மட்டும்தான் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா, ஸோ நான் வந்து சும்மா உங்களுக்கு சாட் பீஸில் போட்டு காட்டுறேன். இப்போ இது ஆம்கோல் இருக்கு இல்லைங்களா, ஆம்கோலில் இருந்துட்டு பட்டி எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்துட்டு பட்டி இருக்குது, ஸோ இது வரைக்கும் இருக்குது. ஸோ ஆம்கோலில் இருந்துட்டு பட்டி வரைக்கும் மைல்டாக உங்களுக்கு எவ்வளோ லூஸ் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் போட்டு, இப்போ கஸ்டமர் போட்டுட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துன்னு ஒரு ஐடியா கிடைக்கும், மைல்டாக லூஸ் இருக்கா நல்லா அதிகமாக லூஸ் இருக்கா அப்படின்னு தெரியும். கண்டிப்பாக மைல்டாக தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. லூஸோ டைட்டோ ரொம்ப ஜாஸ்தி கண்டிப்பாக வராது, அப்படி வந்துச்சுன்னா நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். மைல்டாக ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் வந்துட்டு லூஸ் வரலாம், அது வந்து சகஜம்தான், பட் ரொம்ப ஜாஸ்தி வரக்கூடாது. அப்போ நீங்கள் பாடி டக் பிடிக்கிறப்ப இந்த ஆம்கோலை டச் பண்ணக்கூடாது. இந்த ஆம்கோலை டச் பண்ணி அதையும் நீங்கள் சேர்த்து டக் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆம்கோல் கையில் டைட்டாக அதாவது ஏறாது, அப்போ அதனாலே உங்களுக்கு வந்துட்டு கழுத்து இறங்கி வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதுதான் எனக்கு வந்து ஆம்கோலை, இந்த இடத்துல ஆம்கோலை விட்டுட்டு இப்படி சைட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். கீழேருந்து வந்தீங்கனாலும் சரி, இந்த இடத்துலேருந்து போனீங்கனாலும் சரி, அது உங்களோட விருப்பம் தான். ஸோ சைட்லேருந்து ஆரம்பித்து இந்த ஆம்கோலை தாண்டி தான் உங்களுக்கு வந்துட்டு டாட் பிடிக்கிறது வரும். நான் இப்படி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்றேன். பாருங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா நான் உங்களுக்காக தான் வந்துட்டு அதை மார்க் பண்ணுறேன். ஏன்னா இதில் போட்டால் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுங்கிறதுனால தான் இந்த கலரில் ப்ளவுஸ் எடுத்தேன். ஸோ பாருங்கள் நல்லா தெரியுது. இப்போ நான் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல போக போக அப்படியே வந்துட்டு பாடியில் கீழே இடுப்பு வரைக்கும் இப்படி கொண்டு போயிருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய தையலோட இடுப்பு வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நீங்கள் வந்து பிடிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா பாடி மட்டும் லூஸாக இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு டைட் ஆயிரும். ஸோ அது டைட் ஆனாலே கண்டிப்பாக வந்துட்டு கழுத்து லூஸ் ஆகவே ஆகாது, இறங்கவும் இறங்காது, சரிங்களா. ஸோ அடுத்த மிஸ்டேக் இது தான், இதை வந்து நீங்கள் இப்படி தான் சரி பண்ணிக்கணும். ஆனால் கண்டிப்பாக கழுத்தாக நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும், அதை வந்து பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இப்போ வந்துட்டு பாடியிலேருந்து நம்ம லூஸாக இருக்குது டக் பிடிச்சிட்டோம், அதுவும் ஓகே தான். இல்லை எனக்கு பாடியும் கரெக்டாக தாங்க இருக்குது, நான் கழுத்து அகலமும் கரெக்டாக தான் வச்சுருக்கேன், ஆனாலும் எனக்கு வந்து கழுத்து இறங்கி வருது அப்படின்னா அடுத்த ரீசன் வந்துட்டு இந்த ஆம்கோல். இப்போ ஆம்கோல் ஃபிட்டிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் வந்து சூப்பராக அப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் கழுத்து இறங்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா நம்ம பாடியில் போடுறப்ப நம்ம ஆம்கோல் வந்து நம்ம பாடியில் கரெக்டாக போய் உட்காரணும், அப்படி உட்கார்ந்தால் மட்டும்தானே கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். சப்போஸ் ஆம்கோல் வந்து டைட்டாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மேலே ஏறவே ஏறாது, முக்காவைசி கையிலேயே நின்று போயிடும். அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் உங்களுக்கு கீழே இறங்க தான் செய்யும். ஸோ கண்டிப்பாக ஆம்கோல் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரி, ஆம்கோல் தான் எனக்கு டைட்டாக இருக்குது, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு தையல் எப்படியோ வந்துட்டு ஒரு தையல் எடுத்தீங்கன்னாவே 1/4 இன்ச் 1/2 இன்ச்சுக்கு மொத்தம் லூஸ் ஆயிரும், அதுவே எனக்கு தெரிஞ்சு சரியாக போயிடும். அதுக்கு மேலெல்லாம் ரொம்ப வந்து லூஸு டைட்டு தேவைப்படாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கு மேலே தேவைப்படுதுன்னா நம்ம கட்டிங்கில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது கூட எப்படி இது வந்து வித்தியாசம் வரும் அப்படின்னா மெட்டீரியலை பொறுத்து கண்டிப்பாக வித்தியாசம் வரும். நம்ம பழைய அளவு ப்ளவுஸில் செக் பண்ணுறோம் இல்லைங்களா, செக் பண்ணுறப்போ ஒருவேளை சுருக்கு சுருக்காக இருந்துச்சு, நல்லா எலாஸ்டிக் ஆகிற மாதிரி மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இழுத்து பிடிக்காத அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது. இப்போ 8 இன்ச் நீங்கள் நல்லா இழுத்து பிடிச்சிருந்தீங்கன்னா 8 இன்ச் வந்திருக்கும், பட் நீங்கள் நார்மலாக எடுக்கிறப்ப ஒரு 1/2 இன்ச் தான் வந்தது அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சே வச்சிட்டீங்க அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஃபிட்டாக தான் இருக்கும், அப்போ அதுவும் உங்களுக்கு கை ஏறவே ஏறாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆம்கோலில் இங்கே பாருங்கள் பாடியில் ஒரு 1 இன்ச்சுக்கு கீழே அங்கே ஸ்டார்ட் பண்ணி கையில் அதே மாதிரி 1 இன்ச்சுக்கு மேலே இந்த கேப்பில் நீங்கள் வந்துட்டு மொத்தம் 2 இன்ச்சுக்கு ஆம்கோலோட ஃபஸ்ட்டு தையலை பிரித்து விடுங்க, சரியா. பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கஸ்டமரை போட்டு பார்க்க சொல்லுங்கள், கண்டிப்பாக அது வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே வந்து நல்லா வந்து கை மேலே ஏறி இருக்கும், ஷோல்டர் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்காக உட்காந்துருக்கும், சரிங்களா. ஓகே, இந்த மாதிரி டைட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கழுத்து வந்துட்டு லூஸ் ஆகும். இந்த மாதிரி தான் நீங்கள் இதை பிரிச்சுக்கணும். ஓகே, இதை பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே விட்டுறாதீங்க, ஏன்னா இந்த தையல் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே வரும், டக்குன்னு பிரியாது, ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வருமா, அது கை தூக்குறப்ப அந்த அடியில் வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். அதே மாதிரி அந்த தையலையும் இப்போ பாடி டக் பிடிக்கிறப்ப எப்படி கொண்டு வந்து ஆம்கோலில் டச் பண்ணாமல் விடணும்னு சொன்னனோ
அதே மாதிரி இப்போ ஒரு இன்ச்சுக்கு மேலேயும் அதாவது பாடிக்கிட்டையும் ஒரு இன்ச்சுக்கு கைக்கிட்டையும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பிரிச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்துட்டு ரெண்டாவதாக இருக்கிற ஆங்கோலை இப்படி வந்து தள்ளி விட்டுருங்க, தையல் வந்து அடிச்சு விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஆங்கோலை டச் பண்ணக்கூடாது, ஆங்கோல் டச் பண்ணாமல் ரெண்டாவது ஆங்கோலில் நீங்கள் வந்துட்டு இப்படி தள்ளி கிராஸ் அடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு டக் பிடிச்சிக்கணும். நான் சொல்கிறது நீங்கள் தெளிவாக கேட்டிங்கனாலே கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்க, நான் வேணா அண்ணா தைக்கிறப்ப ஏதாவது உங்களுக்காக நான் வேணா அதை வந்து ஸ்டிச் பண்ணி காட்ட சொல்கிறேன். பட் இப்போ அது முடியல, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக புரியும், டெய்லரில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக புரியும். ஓகே, இப்போ இந்த மூணு தான் மெயின் ரீசன், அதாவது கழுத்தகலம் பாடிக்கு தகுந்த மாதிரி வைக்காமல் இருந்திருப்பீங்க, பாடி ஃபிட்டிங்காக இல்லாமல் இருந்திருக்கும், அதே மாதிரி ஆங்கோல் ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும். இந்த மூணு ரீசன் தான் கழுத்து வந்துட்டு கீழே இறங்கி இறங்கி வர்றதுக்கு ரீசன், சரிங்களா. அடுத்தது வந்துட்டு கையோட லூஸ், தலைவு கை லூஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த லூஸும் அடுத்த ஒரு ரீசன் தான். இப்போது எனக்கு வந்துட்டு கையோட சுற்றளவு ஒரு 10 inches இருக்கணும் அப்படின்னா நான் தைக்கிறப்போ ஒரு 9.5 inches தான் தைச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ கை வந்து எப்படி மேலே ஏறும், அதுவும் அதே மாதிரி ஃபுல்லாக மேலே ஏறாது. ஸோ எது வரைக்கும் உங்களுக்கு 9.5 inches கை சுற்றளவு இருக்கோ அது வரைக்கும் நின்று போயிடும், அதுக்கு மேலே ஏறாது இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், கழுத்து கீழே இறங்க தான் செய்யும். ஸோ அப்போ தலவு கை லூஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். தலவு கை லூஸு மேக்ஸிமம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, ஏன்னா நம்ம அளவை எடுத்து வைக்கிறப்பவே இப்படி தலவு கை பிடிச்சி வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதில் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது இந்த ஆம்போல் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கா, பாடி ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கா, கழுத்தோட அகலம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி எல்லாமே வந்து நீங்கள் சரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கழுத்து வந்துட்டு உங்களுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி ஓகேங்க, கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்துட்டு பதில் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போ இது வந்து நான் சொன்னது கழுத்து சைடில் கைப்பக்கமாக கீழே இறங்குறதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ கழுத்து பகுதிகிட்ட முன்பக்கமாக, கழுத்து வந்து சரி ஷோல்டர் வந்து முன்பக்கமாக இறங்கும் இல்லைங்களா, அது ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு இறங்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வந்து பாடி ரொம்ப பெருசாக இருக்கு, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பாடியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படி இறங்குமா தவிர நார்மலான பாடி இருக்கிற யாருக்குமே அந்த மாதிரி இறங்காது. செஸ்ட்டு பெருசாக இருக்கிறப்போ அதுக்கு தகுந்த அந்த வெயிட்டுக்கு தகுந்த துணி வந்து இப்படி கீழே இழுக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரத்தை கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். இந்த கப்போட உயரம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம், அதாவது பட்டியிலிருந்து மேலே ஷோல்டர் வரைக்கும் இருக்கிறதான ஃப்ரண்ட் பார்ட்டு, இதோட உயரம் கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். இது கரெக்டாக இல்லாத பட்சத்தில் என்னாகும், அப்படியே கீழே வந்து வெயிட்டுக்கு இழுக்க தான் செய்யும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோல்டர் வந்து இப்படி முன்பக்கமாக வந்துட்டு இறங்கி வரதான் செய்யும், சரிங்களா. அப்போ கழுத்து சாரி ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 14 inches அவங்களுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா, அப்படி இறங்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 14 inches ரொம்ப அதுக்காக டக்குன்னு உண்டுன்னு இறக்கிற வேண்டாம். ஸோ 14.5 இல்லாட்டி 15 inches வரைக்கும், அது வரைக்கும் தான், அதுக்கு ஒரு இன்ச்சுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் அதிகப்படுத்தக்கூடாது. ஸோ அப்படி அதிகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்து பாருங்கள், ஒரு 80% வந்துட்டு அது வந்து கரெக்டாக ஆகிடும். பட் அந்த 20% ஏன் கரெக்டாக ஆகாது அப்படின்னா அது அவங்க ஸ்ட்ரக்சர், அப்படி அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஷோல்டர் இறங்குறதுக்கு ரீசனும் அதுதான், இதை இப்படி தான் வந்து சரி பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே கண்டிப்பாக அதுக்கு எந்த ஒரு இது சொல்யூஷனும் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரத்தை நீங்கள் செக் பண்ணி அதை வேணால் அதிகப்படுத்தி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து பாருங்கள், அப்போ மேபி கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஆனால் அதுவும் கூட அவங்களுக்கு பாடியெல்லாம் லூஸ் இல்லாமல் இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. சரி ஓகேங்க, இப்போ நீங்கள் கேட்ட கமெண்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு சும்மா இப்படி ப்ளவுஸில் காட்டி சொன்னது புரியல அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்காக வேணால் நான் ஸ்டிச் பண்ணி காட்ட சொல்கிறேன். பட் அது உடனே முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக டைம் இருக்கிறப்ப உங்களுக்கு நான் வந்துட்டு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்ட சொல்கிறேன், சரிங்களா. பட் நீங்கள் இதை நல்ல தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். சரி ஓகேங்க, இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன இந்த டெய்லரிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து எப்படின்னா எல்லா டெய்லருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து கிளியரே ஆக மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியாயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி ஓகேங்க, இன்றைக்கி இந்த வீடியோக்கு அவ்வளோ தான். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய நல்ல நல்ல விஷயத்தோடு உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறேன். பாய்.